பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அழகு நீங்காது தொடர்ந்து கொண்டு
படம் பாக்குறதுக்குள்ளார இந்த நாய் படம் பார்த்துட்டு போயிடுச்சுட்டேன். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே பைத்தியமா போச்சு. தங்கம் பண்றேன் தங்கம் பண்றேன்னு விரல எனக்கு தெரிய வைக்க விடமாட்டேங்க போல இருக்கு. நீ ஆண்டி பேச மாட்டேன். என்னுடைய ரகசியம் உனக்கு எங்க தெரிய போகுது? உங்க ரகசியம் நீங்களும் கருணாகர என்னடியே பைத்தியம் முடிச்சு உளறிக்கிட்டு இருக்கானா? அவங்க உடம்பு கொதியா கொதிக்குது. பெரிய தொல்லையா போச்சுது. அவன் கால ரெண்டையும் முடிச்சு பாத்தியாடி பய தாளம் தப்பாம சுதியோட நடந்து வர்றான். அது அவனை சொல்லி குத்தம் இல்ல. கரப்பைய கையில கொடுத்து காட கரையன்னு விட வச்சிருந்தா அது இப்படி நடக்காது. நான் காசை காசுன்னு பாக்காதபடி படிக்க வச்சேன் பாரு. அது காலு வரையில உரைய தைச்சு போட்டுட்டு தலகடை நடக்கிறான் பழந்தினி பாபா மாதிரி. என்னப்பா சொல்றீங்க? உங்க அண்ணனுக்கு சுரமா? சுரமா அப்படின்னு உங்க அம்மா சொல்றா. இவ சொன்னானே போய் டாக்டரை கூட்டிட்டு வா. அப்ப நான் கார் எடுத்துட்டு போறேன்ப்பா.
காரை எடுத்துக்கிட்டு போவாதரா, கட்டி தோல்ல காவடி மாதிரி தூக்கிட்டு போ. பாத்தியாடி, அவன் காரை வாங்கி ரோட்ல ஓட்டுறான், இவன் எடுத்துக்கிட்டு போறானா? இல்ல பாத்து போடா, மழை பெஞ்சிருக்குது, சேரு தண்ணி கார் மேல பட போ. அந்த பைய வேற காரை கழுவுறேன் கழுவுறேன்னு சாயத்தெல்லாம் சுரண்டி எடுத்துட போறான். அப்ப கார நம்ம வீட்டுல வச்சு பூட்டிருக்கலாம்ப்பா. இந்த வார்த்தை சொல்றதுக்கு நீ எனக்கு முன்னா பிறந்திருக்கணும். பேசாம போனா ராஜ்கோர். ஏய், அவன் என்ன பார்த்தான் தெரியுமா? நம்ம அப்பாவா நம்ம அம்மாவான்னு போறான். கையோ, வந்து வாச்சிங்களை வடிவேலுக்குன்னு. ஏய், நான் இப்ப எந்த தலையை எடுத்து உரைச்சிக்கிட்டு இருந்தேன் சொல்லட்டே. என்ன தம் எடுத்துக்கிட்டு போறா? இது ஒருவேளை தங்கம் ஆயிடுச்சா? ஏய் ஐலாண்டா, ஐலாண்டா, நில்லு நில்லு நில்லு. என்னடி என்ன பூ வாஜனையா? வாஜனையா பூ அதுவா? நான் இன்னைக்கு தைலம் தேய்ச்சு முழுவி இருக்கேன். பாக்குறத பாக்கணும், சுத்துறத சுத்தணும், சேர்க்கறத சேர்க்கணும், ஓடுற போது ஓடு, உதவ வாங்குற போது உதவி வாங்கணும். யாரோ பேசணும் வந்திருக்கா? என் பேச நான் பாஸ் பண்றேன். போ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உள்ள வேலையா இருக்க வந்துடுவா. டாக்டர் இவர் இல்ல, டாக்டர் டாக்டர் உள்ள இருக்க. ஏன் எங்க அப்பாவுக்கு ஆபத்து? ஆபத்தா? பீஸ் விட்டு இருப்பீர். கார் கொண்டு வந்திருக்கியா? காரா? காருக்கு நான் எங்கே போவேன்? நாங்க ஏழைங்கம்மா, சர்க்கார் இலவச ஹாஸ்பிட்டல் இருக்கேன், அங்க போயே. அங்க மூடிட்டாங்க, அதனால்தான் இங்கே வந்தேன். பணம் இல்லாம எங்க டாக்டர் வரமாட்டார், நீ போகலாம். ஐயோ அப்படி சொல்லாதீங்க, ரொம்ப ஆபத்தான நிலைமை. நோ நோ. ஆமா, பீஸ் இல்லாம டாக்டர் எப்படி வருவார்? சரி கவலைப்படாத, டாக்டருக்கு நான் தர்றேன். இவங்க அப்பாவுக்கு ஆபத்தா? பிளீஸ் நான் தரேன், நீங்க கவனிங்க. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, சீக்கிரம் வாங்க டாக்டர். ஆமா டாக்டர், முதல்ல இந்த கேஸ பாத்துட்டு அப்புறம் நம்ம வீட்டு போலாம். வாங்க டாக்டர். ஆபத்து ஒண்ணும் இல்ல, நீ வந்து. தேங்க்யூ. இத வந்து மூணு வேளை, அதாவது திரைசடி. நாளைக்கு அப்பா வந்து டிஸ்பென்சரி கூட்டு வந்து. தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ். ஓ ஐ சீ. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? ஃபோர்த் ஃபார்ம். ஓ, உன் பேர் என்னம்மா? மனோரமா. பியூட்டிஃபுல் நேம், எக்ஸலன்ட் நேம். இதை இதை செலவு வச்சுக்க. வேண்டாங்க, நீங்க செய்த உதவியே போதும். பரவாயில்ல, சும்மா வச்சுக்க, அப்பாவுக்கு ஏதாவது பழம் வாங்கி. இல்லைங்க வேண்டாம். கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டாரு. Excellent work. போயிட்டாங்களே.
போகணும் இல்ல, நம்ம பையன் நல்லா வந்து வாக்கிங் ஐயா வடிவேல் நம்ம பெரிய பையன் மேல பட்டுனா அவன் உடம்பு செல்லணும் யாவா இல்லையா ஊத்தன பெரிய பையன் உடம்பு செல்லையா மேல பட்டுக்கான் போய் மன்னிச்சுங்க சார் மன்னிச்சுங்களா என்னப்பா டாக்டர் வந்தா இல்ல டாக்டர் யாவாயில ஊத்திட்டு போயிட்டான் நான் சொல்றதுக்குள்ள என்ன கன்றாவே இதில் பெனாய் எல்லாத்தான் அடிக்கிறது வாங்க டாக்டர் வந்து பாருங்க டாக்டர் என்னப்பா இது டாக்டரே கூட்டிட்டு வந்துட்டியா நீ சும்மா இருற உன் உடம்புக்கு என்னன்னு டாக்டர் பாத்துட்டு போயிட்டோம் ஐ அம் சாரி டாக்டர் என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல நீங்க போயிட்டு வாங்க என்னமா உங்க கூட பெரிய ரோதனையா போச்சு டாக்டர் தயவு செஞ்சு ஒரு பாய்சன் இன்ஜெக்ஷன் இருந்தா எனக்கு போட்டுடுங்க ஆமா டாக்டர் இந்த வீட்டுல இருந்து அவஸ்தப்படுறத விட விஷத்தை குடிச்சிட்டு சாகலாம் இத ஒரு பங்களான்னு நினைக்காதீங்க பெரிய மென்டல் ஹாஸ்பிட்டல் மென்டல் ஹாஸ்பிட்டல் ஆமா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில ஒருத்தன் 10 வருஷம் இருக்கிறதும் சரி எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு இருக்கிறதும் சரி அவன் கிடக்குறான் டாக்டர் அவன் உடம்ப பாருங்க டாக்டர் பேசாம போங்க டாக்டர் என்ன டாக்டர் பய பைத்திய பிரசங்கம் பண்றானா ஆமாப்பா நீங்க தலைமுறைக்கு வந்துட்டீங்களா அம்மா ஒரு பூமாலை இருந்தா கொண்டுகிட்டு வந்து அப்பா கழுத்துல போடு டாக்டர் தான் ஆடியன்ஸ் கையை தட்டி கலாட்டா பண்ணுவார் நாங்க டாக்டர் அவன் கிடக்குறா நீங்க பாருங்க டாக்டர் இது வந்த வாட் இஸ் இட் டிக் 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 ரைஸ் மில் மாதிரி ஓடுது டாக்டர் தம்பி ராத்திரியெல்லாம் சரியா தூங்குறதே இல்ல எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு இப்படி ஆயிட்டான் டாக்டர் ஆமா டாக்டர் ஆமா இங்க விடிய விடிய வழக்கு வேற எரியுது இருக்க இருக்க என் பணம் வேற கரையுது அதனால இங்க இருக்கிற வழக்கெல்லாம் புடிங்க எரிஞ்சு விட்டு மண்ணெண்ணெய் வழக்கு போடலாம்னு பாக்குறேன் யூ ஆர் கரெக்ட் ஓவர் ஹீட் ஆயிருக்கு அதனால கொஞ்சம் மெல்ட் ஆயிருக்க அழகா கொஞ்சம் தூங்குனாக்கா எல்லாம் சரியா போயிடும் இவனா தூங்குவான் இவன் கத்துற கத்துல இருக்கிறவங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்து பொதிப்பை உண்டாக்கி உங்களுக்குள்ள பணத்தை சேர்த்து கொடுப்பான் ரொம்ப தேங்க்ஸ் நல்லது எவ்வளவு பணம் போனாலும் கவலை இல்லை டாக்டர் பையன் தூங்கினா போதும் என்னதே பணம் போனா அடச்ச சும்மா கடை டாக்டர் கார்க்கு கார்க்கு எடுத்துட்டு என்னது சகல வியாதி உண்டு போல இருக்கு டாக்டர் இன்னும் 4 மந்திரத்தை அதுல போடுங்க ஐயோ கொலைதான் பண்ண போறாரு தாலி என்ன இருக்கட்டும் இருக்கட்டும் ஷைலக் மெடிசன் எப்பவுமே சைலண்டா தான் வேலை செய்யும் குடிமா போங்க நடக்கிற நடையில படிய இடியும் போல இருக்க என்ன சொல்ற சொல்றேன் ஒரு வயசு வந்த பொண்ணு கொஞ்சமாவது அடக்க உடக்க வேணாம் காலேஜுக்கு போறதும் ராத்திரியில வீட்டுக்கு வர்றதும் கண்டவங்கிட்ட கையை குடுக்கறதும் இருடி இருடி என்னமோ அவ கைய குடுக்கறது உனக்கு இப்படி பொத்துக்கிட்டு வருதே உன் கைய கூட தான் வளையக்காரம் புடிச்சு கொடுக்கறான் என் கண்ணு முன்னாலே இதுக்கு நான் இந்த குட்டிக்கு ஒருத்தர போய் முட்டிக்கிறது அது வளையலு இது என்ன துவையல சரிதான் போடி எந்த காலத்திலயே நடந்ததோ எந்த காலத்துல உனக்கு முடி போடுறான் ஐயோ ஐயோ என் தம்பி வயசுல இப்படி ஒரு அடங்காப்பிடாரி பிறக்கும் நான் நினைக்கவே இல்லை
நீ கூட தான் ரெண்டு ரோட் இன்ஜினை பெத்து விட்டுருக்குற மரமட்ட தெரியாம சிக்கு 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 சிக்குன்னு போய்கிட்டே இருக்கு. ஏய் அடிச்சு பல்லெல்லாம் ஊத்து வந்த அவங்களாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏய் லீலா இருக்கிறாள இந்த வீட்டுக்கு அதிர்ஷ்ட தேவதை, ஒன்னும் சொல்லப்படாது. அப்புறம் சொன்னாங்களே என்னன்னு, கழுதைக்கு பேரு முத்துமாலைன்னு. அந்த மருந்து புட்டி பத்திரம் அதை வேற காணுனாக்கா அப்புறம் 30 ரூபா பில்லு போட்டு அமைச்சு போடுவான். நின்னு கேக்குறாடா போய்கிட்டே இருக்கிறா. இது ஒரு ரயில் இன்ஜின் வந்து வாச்சிங்கள. அப்பா இப்ப உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் தேவலம்மா. நீங்க மூச்சையானதும் நான் பயந்தே போயிட்டேன். அப்பா என்னமா அது இவ்வளவு குழையா இருக்கேன்? இதுக்காக வாடுகிறது போகட்டும். டாக்டருக்கு யாரோ பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, யாரு மாதிரி? நீங்க மூர்ச்சையானதும் டாக்டர்கிட்ட ஓடுனேப்பா. அந்த டாக்டர் பணம் எல்லாமே வரமாட்டேன்னுட்டார். அப்போ அங்க யாரோ ஒருத்தர் பணக்கார போல இருந்தார். அவர் என் மேல இருக்கப்பட்டு அவரு காலையே அழைச்சிட்டு வந்து அவரே பணமும் கொடுத்தாரப்பா. மனா நீ படிச்ச பொண்ணுதான், ஆனா உனக்கு உலக அனுபவம் பத்தாதம்மா. கடல் ஆழத்தையும் கணக்கெடுத்து பார்த்துடலாம், மனுஷனுடைய மன ஆழத்தை அளந்து பார்க்க படிப்பு பத்தாதம்மா, அனுபவம் தான் வேணும். உண்மைதான் அப்பா. பணக்காரங்க பணங்கிற வலைய வீசி பருவங்கிற மீனவருமானு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க, பார்த்து பழகுமா? அவரு பேச்சில இருந்து நல்ல ஒரு மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சதப்பா. நெருப்புல காய்ச்சின இரும்பு கூடத்தான் பார்க்க கோவப்பழம் போல இருக்குமா? எல்லாரையும் அப்படி நினைக்க முடியுமா அப்பா? நம்ம போல அந்தஸ்து உள்ளவங்கள்ட்ட பழகுனா நம்ம நிலைமை தெரியும். நேர்னவங்கிட்ட அன்பை எதிர்பார்க்க முடியாதுமா? அவங்கள சொல்லி குத்தம் இல்ல. இந்த பணப்பேராசு இருக்க மனுஷனை பம்பரமா ஆட்டி வைக்கும். அது என்னோட அனுபவத்துல உன்னை வளர்க்க பாடுபட்ட இந்த 17 வருஷத்துல நல்லா தெரிஞ்சுக்கிட்டம்மா. மனோரமாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு பொண்ணு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவளுடைய கேரக்டர் கேட்ட மிஸ்டர் ரவி பாருங்க, முதல்ல நம்முடைய கேரக்டர் நாம ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணிக்கணும். எதுக்கு சார்? இது லவ் மேட்டர் மைடியர். காரியம் முடிஞ்சதுன்னா கல்யாண மண்டபம் இல்ல, இதுக்கு இம்பார்ட்டன்ட் மென்டல் ஹாஸ்பிட்டல். நான் அவளை காதலிக்கணும் சார், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. வாட் க்வெஸ்சன் இது? நீ என்னைய காதலிக்கிற? டைரக்டா அவகிட்டே கேட. நேர்லயே கேட்கவா சார்? ஆமா, பை சான்ஸ் ஒரு கிஸ்ஸே கிடைச்சாலும் கிடைக்கலாம், இல்ல அதை மிஸ் ஆகி ஒரு சைடு பல்லே போனாலும் போகலாம். இதுதான் உலக லவ் திங்ஸ் ரவி. தேங்க்யூ. பைத்தியக்காரன் மடை, இவனுக்காவது மனோரமா கிடைக்கிறதா? சைலக்னுடைய பர்சனாலிட்டி கண்டு மயங்குறான்னா அதுல அர்த்தம் இருக்கு. நேரத்துல எங்க தம்பி வடிக்க போறீங்க? இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தூக்குறத விட எங்கேயாவது ஒரு சுடுகாட்டுல போய் தூக்கலாம். என்ன தம்பி இது? தம்பி அம்மா கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிட. Thank you.
அடிப்பான் கில்லாடி. பரபரப்பாக இருக்கிற சமயம் பாக்கெட் அடிப்பான் கில்லாடி. இருக்கிற காசை பறி கொடுத்தவனும் தேங்கி தவிப்பான் தள்ளாடி. இருக்கிற காசை பறி கொடுத்தவனும் தேங்கி தவிப்பான் தள்ளாடி. சுறுசுறுப்பாக இருக்கிற இடத்தில் தூங்கிய வழிவான் சோம்பேறி. சுறுசுறுப்பாக இருக்கிற இடத்தில் தூங்கிய வழிவான் சோம்பேறி. சொன்னது எல்லாம் மனசிலே வச்சு நடந்துக்க வேணும் அம்மாடி. பார்க்காத புதுமைகள் எல்லாம் கண்ணார பாரடி பொம்மி. கேட்காத சங்கதி எல்லாம் காதார கேளடி பொம்மி. ஏ மிஸ்டர், அதிர அதிர. ஏ அதிர, மூச்சு கீது பேச்ச காணுங்க. ஆண்டா நல்ல கூச்சு போட்டு படுத்துக்கிற போது தெருவில் பண்ணு. இல்லம்மா, ரிக்ஷாவுக்கு எனக்கு ரொம்ப தூரம். இல்ல, எங்க வீடு பக்கத்துல தான். இல்ல, நான் ரிப்பேர், இல்ல ரிக்ஷா ரிப்பேர். நீங்க வேற யாராவது கூட்டிட்டு போங்க. பணத்தை பத்தி யோசனை பண்றீங்க? இல்லம்மா, எனக்கு வேற வேலை இருக்கு. ஐயோ, பக்கத்துல எந்த வண்டியும் இல்லையே, அதனால தான் உன்னை கூப்பிடுறேன். என்னடா இது, நிலைமை எக்கச்சக்கமா போயிடும் போல இருக்கே அம்மா. நான் நீங்க எங்க இருங்க, நான் போய் இந்த இல்ல என்னுடைய சிநேகிதனை அனுப்புறேன். டேய் சுபா, கூப்பா. ஏப்பா, இந்த உதவி கூட செய்யக்கூடாது. நான் அவசரமா டாக்டர் வீட்டுக்கு போகணும். எங்க அப்பா நோயாளி. நோயாளியா? ஐயோ, கண்டிப்பா உதவி செய்ய. உட்காருங்கம்மா, போலாம். கருணாகரா, என்றா ரிக்ஷாவை? ஒண்ணும் இல்லை. எந்த பக்கம்? அம்மாடியோ, ஐயா ஐயா ஐயா, அது வைக்கணும் இல்லை.
ஏண்டா இந்த வக்கீல போட்டு என்ன சேமியாக்குன்னு காராகாரத்துல சம்பளத்தை கரெக்டா கொடுக்கறேன்டா. அப்பா குளிச்சுட்டு வந்து என்னடா நடக்குது உனக்கு பணம் கொடுத்தாரு. ஆமாங்க, நான் தான் ரவி. நன்றிங்க, நீங்க செய்த உதவிய நாங்க மறக்கவே முடியாது. எனக்கு சம்பளம் கிடைச்சதும் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேனுங்க. இதெல்லாம் என்ன உதவி? வெரி வெரி சிம்பிள். மனோரமாவுக்காக இன்னும் எவ்வளவோ உதவி செய்ய காத்திருக்கேன். கரெக்ட் ரவி, கரெக்ட். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இந்த மெடிசன் 3 times a day, அதாவது 3 வேளை முடிஞ்சா வாட்டர்ல குடுங்க. இல்ல நீ போதும், இனிமே நீ வந்தா போதும், அவர் வேண்டாம். சரிங்க. நம்ம கார்ல போலாமே? பரவாயில்ல, வெளியே ரிக்ஷா நிக்குது. சீஸ் ரைட். உனக்கு சட்டம் தெரியுமில்ல? சட்டம் தெரிஞ்சா நான் ஏன் சார் ரிக்ஷா எடுக்கிறேன்? ஏன் ராங் சைட்ல வந்த? இது ராங். ஆமா சார், ராங் சைடு தான் சார். ஞாபகம் மறதியில வந்துட்டேன் சார். ரெண்டு பேரை வச்சு ரிக்ஷால எடுக்கப்படாது, புதுசா சட்டம் வந்திருக்கு தெரியுமா? அப்படி ஒண்ணு வந்திருக்கா சார்? சார் சார், நான் தான் சார், எங்க அப்பாவுக்கு ஆதரவா வந்திருக்கேன். ஆமா சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். நான் சீக்காழி டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வரேன் சார். அந்த பையன் மேல குத்தம் இல்லை சார். இல்லையே பில்ல? எந்த பில்ல? பில்ல பில்ல இல்ல சார். அதுவும் இல்லையா? சரி சரி, நட ஸ்டேஷன். கொஞ்சம் கருணை காட்டுங்க சார், நான் ரொம்ப புள்ள குட்டிக்காரன் சார். பில்ல இல்லாம ரிக்ஷா அழுத்தது பெரிய குத்தம் சார். சார் அப்படின்னா ஒண்ணு செய்வோம் சார், இவர் நோயாளி, அது வரைக்கும் பாருங்க, அதான் அவர் வீடு. நான் அவரை கொண்டுட்டு போய் அங்க விட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் எங்க வேணாலும் வர்றேன் சார். உன்னை எப்படி நம்புறது? நாங்க எல்லாம் உழைக்கிற வர்க்கம் சார், நம்பித்தான் சார் ஆகணும், வேற வழி என்ன சார்? சார் உன் பேர் என்ன? என் பேர் முத்து சார். முத்து சார். மேல் விலாசம்? ரோடு சார். ரோடு சார் இல்ல. வண்டி நம்பர்? வண்டி நம்பர் வண்டியில தான் சார் இருக்கும். அது அதுவும் தெரியாதா? இல்ல சார், அது தெரியும். அது எத்தனை நம்பர்? ஞாபகம் வச்சுட்டு சார். 72 சார், வண்டி நம்பர் 72. ஆமா சார். சரியே, கொண்டு போய் விட்டு சீக்கிரம் வந்துடும். சீக்கிரம் வரலாம் சார். ஏப்பா களைப்பா இருக்க? அப்படி ஒண்ணும் இல்ல, கஷ்டமான வேலை இல்ல, மூட்டுக்கு மூட்டு விட்டு போகுது அவ்வளவுதான். பழைய கெஞ்சி இருக்கு, சாப்பிடுறியா? ஐயா அதெல்லாம் வேண்டாமா, நான் கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு உட்கார்ந்தேன் அவ்வளவுதான். பழக்கம் இல்லாம என்னாச்சு? ரிக்ஷா போச்சுங்களா? எத்தனையோ போகுது வருது, என்னடா விஷயம்?
வீட்டுக்கு தூங்க என்ன சாமி, எவனோ ரிக்ஷா வீசுன்னு போயிட்டான். வண்டி நம்பர் 22. ஆமா சாமி, எங்கனாச்சும் பாத்தீங்களா? ஐயா ஐயா, பசங்களா நல்லா பண்ண ஐயா. பணம் வேண்டாம் ஐயா, சோறு இருந்தா போதும் ஐயா. வாங்க என் கூட வாங்க, வாங்க பாப்பா. கொஞ்சம் இருங்கம்மா. தம்மா இந்த தம்பி, தம்மா சாப்பிடு, சாப்பிடுமா. சாப்பாடு போடாதேன்னு சொல்ற பெரிய மனுஷா யாராவது இந்த கூட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்க உண்மையிலேயே பெரிய மனுஷாள் இல்ல. பகட்டுக்காக உணவை தொட்டு பார்த்துட்டு குப்பையில போடுறத விட அதை உண்மையிலேயே பசிக்கிறவங்களுக்கு கொடுத்தா அது நமக்கு பெருமை தானே. உங்க விளக்கு எனக்கு தேவையில்லை, இவங்களை போக சொல்றீங்களா இல்லையா? லீலா, பசியால துடிச்சுக்கிட்டு இருந்த அந்த குழந்தை சாப்பிடறத கீழே தட்டி விட்டுட்டிய, இப்போ மனசு நிம்மதி ஆயிடுச்சா? எல்லாம் எனக்கு தெரியும், பேசாம உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போகலாம். லீலா, எனக்கும் பேச தெரியும். நீ பெண், உங்ககிட்ட பேசி என்னோட கண்ணியத்தை குறைச்சுக்கிறதுக்கு நான் விரும்பல. பெண்களை பத்தி பிரமாதமா பெருமை அடிச்சுக்கிறிய, முதல்ல நீ பேயா மாறாம இரு. வாயில போய் ஒடிச்சிரும். நீங்க திங்கறத பார்த்தா கப்பும் உள்ள போயிடும் போல இருக்க. ஐயோ, வடிவேலு காசா இந்த நிலைமையில ஆகுது? டேய், இத ஒட்ட முடியுமா பாரு. கொஞ்சம் கூட பிடிக்கலாம். உங்ககிட்ட வேற வாங்கி. ஐயோ, எனக்கு நீ திப்பு கொடுக்க வேண்டியதில்ல, நமக்குள்ள என்ன வித்தியாசம்? நல்லா இருக்கு. ஓ நாய்க்கு பயந்து ஆடு நரி உதவியை தேடி. இந்த பக்கத்தில் வரமாட்டேன். வருத்தப்படாது, இனிமே
இனிமே அந்த பையன் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அது இருக்கட்டும். அப்பா இல்ல வெளியே போயிருக்காங்க. எப்ப வருவாங்க? என்ன விஷயம்? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏ எங்கிட்ட பேசக்கூடாதா? கூட மனோரமா. அப்பா அடே முத்து. அப்பா வணக்கம். எப்ப வந்த? இப்பதான் வந்த. அப்பா அந்த டாக்டர் வந்து என்னமா சொன்னாரு? என்ன வித்தியாசமா பேசிட்டாரப்பா. வித்தியாசமா பேசினா? அத ஒண்ணு சீரியஸா எடுத்துக்காதீங்க. அயோக்கிய பசங்க பொம்பளைங்க கிட்ட வேற எப்படி பேசுவாங்க? அதத்தான் அவனும் பேசணும். அதோட கொஞ்சம் உதயம் வேணும்னு கேட்டான், கொடுத்து அனுப்பிச்சு. ஓஹோ, அதனாலதான் அந்த ஓட்டக்காரல அவ்வளவு வேகமா போறானா? வரட்டும். அப்பா அந்த சமயத்துல முத்து மட்டும் வரலன்னா? முத்து நீ ஒவ்வொரு தடவை வரபோது எங்களுக்கு நல்ல காரியமே செய்யற. இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்? ஒண்ணு இருக்குதுங்க. என்ன அது? சொன்னா வித்தியாசமா நினைச்சுக்க மாட்டீங்களா? அப்படி என்ன சொல்ல போற? சும்மா சொல்லு. அன்னைக்கு ரிக்ஷாவில வரும்போது நீங்க யாருகிட்டயோ கடன் வாங்கியிருக்கேன், அதை திருப்பி கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. ஒண்ணு இல்ல, உங்களுக்கு வசதி படுறப்ப கொடுங்க. வேண்டாம் முத்து, இதுக்காக இவ்வளவு பிரயாசப்பட்ட. நீ அன்பா சொன்னதே கோடி ரூபாய் பெறும். வேண்டாம் வேண்டாம் முத்து, உங்ககிட்ட பணம் வாங்கி நாங்க செலவு பண்ணணுமா? பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க ரெண்டு பேருக்கு என் மேல உண்மையிலேயே அனுதாபம் இருந்தா இதை நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். அதெல்லாம் தோல்வி, படு தோல்வி. சத்தியமான சாவித்திரி லெவல்ல யமன் குறுக்கே வந்த மாதிரி இந்த கருணாகரம் வந்து உங்களுடைய பலத்தை உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். பிரயோஜனம் இல்லை. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். இது என்ன முகத்தாடி? ஒண்ணும் இல்ல. ஆமா, இன்னைக்கு புதுசா ஒரு மெடிசன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது திடீர்னு நெருப்பு கலந்து ஒரு ஷாக். சிம்பிள் அடி, அவ்வளவுதான். அபி, அபி மகா டேஞ்சர், பெரிய ஆபத்து. ஆபத்த? மன்னன் கருணாகரன் உங்க பாதகிட்டு இருக்க சொத்தலையும் பறிமுதல் செய்யறதுக்காக புதுசா நியூவா பிளான் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? பிளானா? என்ன சார்? பணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய உன் பங்கும் மனோரமா நிச்சயமா கிடைக்க மாட்டாங்க. உனக்கு மனோரமா வேணும், அவ்வளவுதான். ரெண்டு வேலையும் செஞ்சா பிரெயின் ஓடாது. முதல்ல கருணாகர வேலையை முடி, நெக்ஸ்ட் மனோரமா மேரேஜ். உண்மைதான் டாக்டர். கருணாகரனை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப ஒரு யோசனை சொல்லுங்க. தேங்க்ஸ் டாக்டர். அப்படியே ஆகட்டும். பட்டிக்காடு, கண்ணை மூடிக்கிட்டு நடு ரோட்ல வர்றியே, அடிபட்டு இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல நாள்ல போய் நிக்கணும். ஏமா, கண்ணு மண்ணு தெரியாம நீங்க கார ஓட்டி வந்துட்டு இந்த பொண்ணு மேல குத்தம் சொல்றீங்க? இல்ல, ஆரம் சத்தம் கேட்டு நான் தான் பயந்து குறுக்க வந்தேன். மனோரமா லீலா, என்னடி இது எதிர்பாராத சந்திப்பு? சௌக்கியமா? சௌக்கியந்தா. பள்ளிக்கூட சந்திப்புக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியலையே. இப்போதான் பாத்துட்டியே. ஆமா, நீ இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கியா? ஆமா, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். உனக்கு ஏதாவது குழந்தை குட்டி? படிப்பு முடிச்சு ரொம்ப நாள் ஆகுதே, கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டியோட இருப்பேன்னு நினைச்சு கேட்டேன். அது சரி, நீ எங்க போற? வீட்டுக்கு தான் போறேன். முக்கர
சொன்னதை விட இந்த அடி எனக்கு ஒண்ணு வலிக்கலப்பா. உங்களுடைய பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் தான் நான் ஆசைப்பட்டு இந்த வீட்டுல இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறுப்பா, ரொம்ப தவறு. அப்பா, உங்க கையை எதிர்பார்க்காம நானே உழைச்சு சாப்பிடணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்களே எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிப்பா. ஆனா உண்மையை உணர்ந்து நீங்களே உங்க மேல வருத்தப்படும்படியான காலம் வரத்தான் போகுது. நான் வர்றேன்ப்பா. தம்பி, ஓடி அந்த பக்கம். திருட்டு பயல பேசப்பட்டு தம்பியா தம்பி. பயல்வான், கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. சாமான தூக்கி எறியும் போது அது எங்க விழுவுதுங்கிற இடத்தையும் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கி எறியணும். ஏன் வர்றவங்களும் கொஞ்சம் பார்த்து வரணும். இது சரியான பதில்ப்பா, சரியான பதில் தான். நீங்க எல்லாம் மனசால் தானே பாக்குறதுக்கு எப்படி தோணுது? உன்னை பார்த்தா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தோணுது, அவ்வளவுதான். வேலையை பார்த்து சும்மா போக மாட்டேன். யாருப்பா நீ? என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு தான் போனேன். அதுக்குள்ள இந்த வேலை வேற குறுக்க வந்துருச்சே. ஆமா, இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தம்பி, இவருக்கு நாங்க 25 ரூபா பாக்கி தரணும். என் புருஷனால ரிக்ஷா எடுக்கவே முடியல. நோயாளி, இந்த ரெண்டு குழந்தைகளை வச்சு குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னும் 1 மாசம் பொறுத்துக்கங்கன்னு சொன்னோம். அடப்பாவமே, அதுக்கா இவ்வளவு பெரிய தண்டனை? ஏப்பா பெரிய மனுஷா, இவங்க உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? வட்டியும் முதல்ல சேர்த்து 30 ரூபா. ஓஹோ, நீ வட்டி ஆசாமியா? சரிதான், மூட்டை பூச்சி. நாக்க உள்ள வச்சு பேசு. நீ என்ன ஏழைங்களுக்கு வக்காலத்து வாங்க கங்காணியோ? ஷவுட் பண்ற. இந்த அவங்க கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பதிலா இதை எடுத்துக்க. இதுல 6 சவரம் இருக்கு.
என்னைய பாத்துக்கிட்டு இருக்க, அசல் சொக்க தங்கம் தான். ஏன்பா இது உம்மோதரம் தானா? கை விளையாண்டுடும் பையா. ஏ பைல்வான் கிளம்பு போப்பாண்ணா, நேர வட்டி கடையில தான் போய் திரும்பி பாக்கணாமா. ஒரு பையன் இந்த பக்கம் எட்டி பார்க்க கூடாது. அக்கிரமக்கார பசங்க இந்த மாதிரி பசங்க தாம்மா உலகத்துல வாழ முடியும். வர்றம்மா. தம்பி உங்க உதவியை நாங்க ஆயுசு இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டோம். உதவி, கருணை, தியாகம், இந்த வார்த்தைக்கு எல்லாம் எனக்கு அர்த்தமே புரியாதுமா. இதெல்லாம் மனுஷாளுக்கு மனுஷா சகஜம் தானே. தம்பி நீங்க யார், எந்த ஊரு? ஓ அத சொல்லலையா, நான் ஒரு அநாதன். போய் தங்குற இடமெல்லாம் என்னுடைய பேலஸ். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு பிரபல ரிக்ஷாவாலா. என் பெயர் ஸ்ரீமான் முத்து, அவ்வளவுதான். முத்து, நானும் ஒரு நோயாளி. இந்த குடும்பத்தை காப்பாத்த எனக்கு சக்தி இல்லை. இது ஒரு ரிக்ஷா இருக்கு, வேலையை செய்ய. உன்னோட சொந்த வீடு போல இங்க இருக்கலாம்ப்பா. ஏழைங்கிட்ட இருந்துதான் இவ்வளவு அருமையான வார்த்தையை கேட்க முடியும். அப்ப நான் ரிக்ஷா எடுத்துட்டு போட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வரமா. அப்ப உன் வீட்டுக்கு போயிருந்தேன், நீ இல்ல, உன் மருமகன் கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்தேன். சரியா போய் டைம் ஆகுது, நான் வரேன். மருமகன் வச்சிட்டு போயிட்டானே. மனோரமா, சாமிக்கு யார் பணம் கொடுத்தது? அவர் தான் அப்பா. அவர் என்ன, யாரு? டாக்டருக்கு பணம் கொடுத்தவர். ஏது இந்த நகை? இப்படி எத்தனை நாளா என் கண்ணுல மண்ணை போட்டு அவனோட சேஜமா பழகிட்டு வர? நானா உனக்கு அப்பா? மானமே பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு மறையாத அவமானத்தை தேடி கொடுத்த நீயா எனக்கு? மகா கற்பழந்த கண்ணிக்கு அப்பன்னு பேர் வாங்குறத விட ஒரு சான் கயத்துல தூக்க மாட்டிக்கிட்டு சாகலாமே. அப்படி சொல்லாதீங்க அப்பா, அப்படி சொல்லாதீங்க. மானம் போய், மரியாதை போய், இந்த வேலாயுது ஒரு நாள் உயிரோட இருக்க மாட்டான். இன்னையோட அப்பம் புள்ளங்கிற ஒரு வேரோட அட்டு போச்சு. மாசுடன் நீ இனி வாழ்வதும் ஏ மானம் போனவில் தாவதுமே. மாமா, அமாஷி, என் குழந்தையை தனியை தவிக்க விட்டு தாக துணிஞ்சிட்டீங்களா? இதுதானா உலகத்திலே தாய் இல்லாத மகளுக்கு தகப்பன் செய்ய உதவி? மானம் போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இன்னுமா என்ன வாழ சொல்றேன்? மாமா, உண்மையை புரிஞ்சுக்காம எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. நீங்க நினைக்கிறது போல மனோரமா ஒரு தவறு செய்யலையே. பணக்காரனோட பழகுறது தவறில்லையா? பணம் வாங்குறது தவறில்லையா? அவன் நகையை வாங்குறது தவறில்லையா? இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சந்தேகத்தினால எத்தனையோ குடும்பம் சீரழிஞ்சு போனது உங்களுக்கு தெரியாதா? ஒரு கனவ கற்பழிஞ்சவர் வேசி விபச்சாரின்னு ஊரார் ஏசலுக்கு பயந்து எத்தனையோ கண்ணிங்க குளங்குட்டையில விழுந்து சாகிறத கூட இன்னைக்கு கண்ணால பாக்குறோம். இந்த மாதிரி சந்தேகம், என் மகளை போல உத்தரவோடு வாழ முடியாது மாமா, வாழ முடியாது. என்ன சொல்ற காமாட்சி? இனிமேல் தான் மனோரமாவுக்கு ஆபத்து. நீங்க பிரிஞ்சா துணை இல்லாத ஒரு கண்ணிக்கு துரோகம் செய்ய எத்தனையோ பேர் காத்திருப்பாங்க. அந்த ஆபத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க மாமா. போங்க, என் மகளை காப்பாத்துங்க. போங்க மாமா, போங்க. மனோரமா, மனோரமா, இதோ பாருமா நான் வந்திருக்கேன். உன்னை விட்டு பிரிஞ்சு போக நினைச்ச பாவி இதோ வந்திருக்கேன் பாருமா. மனோரமா, மனோரமா, மனோரமா,
மனோர்மா என்ன பாருமா. அப்பா, இனிமே என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இல்லம்மா, இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். ஆத்திரத்துல தெரியாம கோபத்துல சொல்லிட்டம்மா. மனோர்மா, பத்திரமா படிச்சுக்கோ. சரிங்க டாக்டர், யாரும் பேஷண்ட் வராங்க. என்ன சமாச்சாரம் டாக்டர்? இவ உடம்ப கொஞ்சம் பாருங்க டாக்டர். ஒண்ணுமில்ல, எல்லாம் சரியா போயிடும். உடம்பு நல்லானா? உங்களுக்கு நிறைய பணம் தரேன் டாக்டர். தட்ஸ் குட். ஆமா டாக்டர். வேலை
தம்பி இது எத்தனைமா? ஒண்ணு ஒண்ணு. ஆமா இது ரெண்டு. இது மூணு. மூணா? ஒண்ணு ரெண்டு மூணு. ஆமா சி, ஆமா சி, பைத்தியம் தெரிஞ்சு போச்சு. பைத்தியம் தெரிஞ்சு போச்சு. எத்தனையோ பெரிய பெரிய டாக்டர்கள் கூட தீர்க்க முடியாத இந்த பைத்தியத்தை ஒரு நொடியில தீர்த்த உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தகும். சைலக்கிய மெடிசன் எப்பவுமே சைலன்ட். இந்தாங்க இது அப்படியே வச்சுங்க. நாங்க வரோம் டாக்டர். ஆல்ரை டாக்டர். இருக்கும் ஊரிலேயே கஜாலிதான் உன்பாடு. விளையாடு ராஜா விளையாடு, விளையாடு ராஜா விளையாடு, விளையாடு ராஜா விளையாடு. வெளிச்சம் போட்டு நீ வேஷம் மாறியே துணிச்சலாகவே விளையாடு, வெளிச்சம் போட்டு நீ வேஷம் மாறியே துணிச்சலாகவே விளையாடு. விளையாடு சும்மா விளையாடு, கிழிக்க வாயங்க முழிச்சு கிட்டதும் வெளிச்சமாயிடும் உன்பாடு. கிழிக்க வாயங்க முழிச்சு கிட்டதும் வெளிச்சமாயிடும் உன்பாடு. விளையாடு எல்லாம் தெரிஞ்சவளை போலே ரொம்ப அழக்காதே. உன் திருவாயை மூடு அம்மா திறக்காதே. எல்லாம் தெரிஞ்சவளை போதே ரொம்ப அழைக்காதே. வருங்கால நிலையை பத்தி நினைக்காதே, கால நிலையை பத்தி நினைக்காதே. காத்து வரும்போது தூத்தி கொள்ள தவறாதே, வரும்போது தூத்தி கொள்ள தவறாதே. விளையாடு ராஜா விளையாடு, வெளிச்சம் போட்டு நீ வேஷம் மாறியே துணிச்சலாகவே விளையாடு. விளையாடு ராஜா விளையாட்டு. அப்படி ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடாதே, அப்பாவி மக்கள் ஏட்டை கிழிக்காதே. என்ன போட்டு நீ வேஷம் மாறிய துணிச்சலாகவே விளையாடு. விளையாடு ராஜா விளையாடு.
சுவாமி நமஸ்கரிக்கிறேன். ஆண்டவனே, அடியேனை நாடியதின் நோக்கம் என்னவோ? சிவப்பழமாக காட்சியளிக்கும் இந்த சித்தர் யாரோ? அப்பனே, நானோ பரதேசி. நாலு நாளாய் தாங்க முடியவில்லை வயத்து பசி, கால்கள் நடக்க முடியவில்லை ஊர் சிவகாசி. ஆஹா, பசியில் கூட பராசம் பேசும் பக்தரே, நீங்க ஏதோ ஒரு தட்டை அடிச்சுக்கின்னு வந்த மாதிரி என் ஞான கண்ணுக்கு தெரிஞ்சிச்ச. எங்க பாரிவள்ளலே, இந்த பரந்த உலகத்தில் நிரந்தரமாய் சுற்றி திரியும் இந்த பரதேசியின் உயிரை வலை வீசி பிடிக்கும் பக்தா தாங்கள் யாரோ? நானுங்களா? என்னங்களா கேக்குறீங்க? ஆமா, நான் தாங்க உங்க அப்பன். ஐயோ, ஏண்டா கழுத? சிவகாசியா நீ? சிவகாசி எழுந்துடுற, அம்மா வாசி. ஏடா பரதேசி பையல, எவனோ செவ்வாய்க்கரகத்துல இருந்து பறக்கும் தட்டுல உட்காந்து கீழே வந்து அதிசயங்களை பார்த்துட்டு போறான், நீ என்னடா தாம்பாள தட்டுல உட்காந்து மேல போய் அதிசயத்தை பார்க்க போறியா? ஏண்டா 1958 கூட பிச்சைக்கார வேஷத்துல பிராடு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? போலீஸ் அடி மாதிரியா? அப்ப நீ பெரிய சர்வீஸ் ஆளு, நீ என்னடா விடக்கூடாதா? அப்பனே, அப்பனே, என்னை அடிக்காதீர்கள். அந்த தட்டை உடையவரிடம் சேர்த்து விடுங்கள். அந்த பையில் இருக்கும் தேங்காய் பழத்தை தாங்களே சாப்பிட்டு விடுங்க. அடியேனை ஆளை விடுங்கள். ஓ மனோரமா, நீயா? தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். பழத்தை திருடியதும் அல்லாமல் தட்டை எடை போட்டதினால் என் உடம்பே பழுத்து கனிந்து விட்டது. சற்று நேரம் தாங்கள் வராமல் இருந்தால் என் எலும்பே முறித்து என்ன வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். இதோ இனிமேல்லாம் திருடவே மாட்டேன். செய்தியடா, இந்த ஜென்மத்தில் இல்லை அப்பனே. ஓஹோ, அப்ப அடுத்த ஜென்மத்துல திருடுறதுக்காக இப்பவே ரியர்சல் பாக்குற போல இருக்கு. ஒத்திக்க அப்பனே. என்ன பயங்கரமான உலகம்! பட்டினி பட்டாளம் பெருகிட்டு இருக்கிற வரைக்கும் உலகம் பயங்கரமா தான் இருக்கும். சில சமயம் பலிபீடமா மாறினாலும் மாறிடும். அப்பா சொன்ன போல நீ வரும்போதெல்லாம் ஏதாவது உதவி செஞ்சுட்டே இருக்க. உங்க அப்பா நல்லா இருக்கார? நல்லா இருக்காரு. நீங்க கேட்ட போதுமா? ஓ, என்னால வீட்டுக்கு வர முடியல, வேலை அதிகமா இருக்கு. சரி, நேரமாச்சு, நான் வரேன். ரிக்ஷாவில் உட்கார கொண்டுட்டு போய் விட்டுறேன். வேண்டாம், நடந்தே போறேன். சைலக் ஸ்பீக்கிங் ஹியர். நான் தான் ரோசி பேசுறேன். ஏய் ஏய் ஏய், ரோசி எங்க இருந்து பேசுற? இன்னும் கொஞ்ச நேரத்துல டிடி ஆபீஸ்ல இருந்து. ஹலோ ரோசி, கொஞ்சம் இங்க வந்து சொல்லு, இங்க சொல்லு, இங்க சொல்லு. ஹலோ, டிடி ஆபீஸ்ல இருந்து நம்ம டிஸ்பென்சரி சோதனை போட அங்க வந்து வரார். சீடி வந்தா சைலக் கூட சீக்கிரம் வெளியாயிருமே. ஒண்ணு தெரியும். இங்க யாருமே இல்லையே. வரட்டும். Thank you.
ஒண்ணும் இல்ல சார், இது காட்டு முயல், வீட்டுல புல்ல போட்டேன், அது தாட்டிய மெல்லு. அப்படியா? நீதானே டாக்டர் ஷைலக்? ஆமா, உங்க உங்க உடம்பு கேட்டாங்க. டாக்டர் பட்டம் பாஸ் பண்ண சர்டிபிகேட் கொஞ்சம் தரியா? சர்டிபிகேட்டா? அத கரையை அரைச்சிருச்சு, கடையில கொடுத்து கண்ணாடி பிரேம் போட கொடுத்துருக்கேன் சார். நீங்க ஐடியா சார்? ஆமா, இங்க யாரோ டாக்டர் பட்டம் இல்லாம யாரோ இருக்கிறதா எங்க ஆபீஸுக்கு தகவல் வந்து. ஓ, அதுவா? அது இந்த கம்பவுண்டர் கன்சாமி. இப்ப நான் அவரை பாக்கணும். அதுவா? அது பக்கத்து வீடு, பக்கத்து. என்ன சார், பக்கத்துல குட்டிச்சவர் தானே இருக்கு. இப்ப புயல் வந்தது இல்ல சார், அதுல வீடு இடிஞ்சு சார், அவன் செத்துட்டதாக எங்கிட்ட சொல்ல சொன்னான் சார். ஆமா சார். அப்ப நீ கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரையா? ஸ்டேஷன் நான் எதுக்கு சார் ஸ்டேஷன்? எனக்கு இப்ப உண்மையிலதான் சந்தேகம். அப்போ ஒரு ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு சார். ட்ரிங்க்ஸ் எனக்கு வேண்டாம். பரவாயில்ல. மண்ணோட்டம் ரோசி, நீயும் என்ன கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நீங்களும் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. உங்களுக்காக நான் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு ஏமாத்திட்டு தானே வரீங்க? இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். ரோசி, எவ்வளவு செத்துறது? நாலஞ்சு இந்த வலி மறையிறதுக்கு 6 மாசமா இருக்கு. பணத்தை கத்த கத்தையா வாங்கும் போது இந்த சலிப்பு வரலையே. என்னோட பரிதாபமான நிலைமை உனக்கே தெரியும். இருந்தாலும் உன்னுடைய எளிய வாழ்க்கை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ நல்லா சந்தோஷமா இருக்கணுமே நினைச்சுதான் இதோ பணம் கூட கொண்டு வந்து தயவு செய்து மறக்காம இதை வாங்கிக்க. இருங்க வரேன்.
நீ கடங்காரன் கொடுத்த பணமும் உன் நகையும் எடுத்துக்கோ. ஐயோ, ஒரு பய அயோக்கிய பயன், ஒரு பய திருட்டு பயன். ஆமா, எப்ப பார்த்தாலும் என் குழந்தைகளை கண்டாலே உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. வாடி, என் பேரிச்சம்பள கொட்டை ராவு காலத்தையும் எவகட்டத்தையும் பெத்து போட்டுட்டு என் வாழ்க்கை அமாவாசை திருட்டாக்கி தேடி பாவி. டாடி, வர்ற பவர்ணமி அன்னைக்கு உன் மாமனுக்கும் ரவிக்கும் கல்யாணம். என்ன வளர்றீங்க? வளர்றேன், சொல்லி கொடுக்க பள்ளிக்கூடம் வை. நான் சொல்றது புரியலையா? போடி, உன் சின்ன மாவனுக்கு லீலாவுக்கும் கல்யாணம். கல்யாணமா? இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? பெரிய இருக்கிற போது சின்னவனு கல்யாணம் பண்றதா? பண்ணுனா என்னடி? பூகம்பம் வந்துருமா, புயல் அடிச்சு பொண்ணுமா அவளை தூக்கி இடுப்புல உட்கார வச்சுட்டு போயிடுமா? என்னமா போற திருட்டு பயலுக்காக இவள கலங்குறா? எப்படி இருக்கு கதை? கதை ரொம்ப நல்லா தான் இருக்குது, உங்க இஷ்டப்படியோ நடத்துங்க. நடத்த தாண்டி போறேன், நடத்தத்தான் போறேன். இது என்னடி கதையை பார்த்த? எவ்வளவோ பெரிய கதையெல்லாம் நடத்திட்டு குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த கதையை பத்தி சொல்ல வந்துட்டான். சொல்லிக்கிட்டே இல்ல போயிட்டா, நின்னு இருந்தா தெரியும். சோமு, எங்க போயிட்டு வர்ற? எங்கடா போயிட்டு வர்ற? எல்லாம் ஒன்னதாட்டாக்க. ஓ, நீங்களா? ஏன் எவகட்டம்? இங்க வாங்க, வாங்க. எங்க போயிட்டு வர? எங்க இல்லப்பா, எங்க இல்ல. ஓகே ராஜ்கோர், என்கிட்ட பொய்யா பேசுறேன். நீ குடிச்சையில இருந்து வரல, நான் பாக்கல. உங்ககிட்ட எனக்கு என்ன அனாவசியமான பேச்சு? உனக்கு லீலாவுக்கும் கல்யாணம். கல்யாணமா? ஏல, உனக்கு லீலாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் தாண்டா. இத உங்க அப்பனே வந்து தடுத்தாலும் சரி, நான் ஒரு கை பாக்குறேன்டா. லீலாவுக்கும் எனக்கும் கல்யாணம். பரதர், பலசர் வருமாடா? பலசர் வருமாடா? வரும் வரும். எங்க போகணும்? எங்க வேணும்னாலும் போ. எங்க வேணும்னாலும் போகணும்னாக்க அது தெருவு? தெருவு எந்த தெருவுக்குனாலும் போ. தெருவுக்குன்னா தெரியாது எனக்கு. தெரு தெரியாது? தெரு தெரியாது. தெருன்னா வழி இருக்கும் போறதுக்கு, ரெண்டு பக்கமும் வீடு இருக்கும். வீட்டுக்கு உள்ள போறதுக்கு வழி இருக்கும், காத்து வர ஜன்னல் இருக்கு, உள்ள போனா மனுஷால் இருப்பான். உங்களை மாதிரி இருக்க யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன வாத்தியார, நான் மறுவாதியா பேசுறேன், நீ ஷட் அப் கிட்ட முங்கறிய. என்ன என்ன நான் பேசிட்டே இருக்கேன், அதிகம் பேசுறேன். சரதா ஐயா புல் சுதி போல இருக்கு, பெட்டிக்குள்ள விபூதி பாட்டிலு. வாத்தியார, நம்ம வண்டி வராது. வண்டி வராத? வராது. ஏன், சக்கரம் ஒடிஞ்சு போச்சா? இது உலண்ட வண்டி, வேற வண்டி பாத்துக்கோங்க. எவ்வளவு ரூபாய்? ஆமா, பெட்டிக்குள்ள என்ன விபூதிய? என்ன விபூதி? இல்ல பட்டயன்னு கேட்ட சார பாட்டில் நான் உள்ள வச்சிருக்கேன். நான் சொல்லாம நீ எப்படி சொல்ல? இல்ல இல்ல, நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உட்காருங்க, உட்காருங்க. ஏதாவது விலாசம் விலாசம் ஏதாவது இருக்குங்களா? விலாசம்? ஆமா. அட்ரஸ்? அட்ரஸ் நாட்டு மருந்து நல்ல விலாசத்துக்கு கூட்டிட்டு போறது. விபூதி பாட்டில் வச்சிருப்பாரு போல இருக்கு. ஐயா கூட்டிட்டு போய் உள்ள நிம்மதியா தூங்க வைங்க. தம்பி, உங்களை போல எல்லாரும் ஒத்துழைச்சா இந்த நாட்டில் குடியவே ஓட்டிடலாம். நீயும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போய். சரி சார். சார் வாங்க. சார் ஐயா போங்க. யார்? அட சோம் சுந்தரமா?
ஏகப்பட்ட டன். இப்பதான் சந்து கொந்தெல்லாம் டவுன் பஸ்ஸும் ஆட்டோ ரிக்ஷாவும் டாக்ஸியும் சும்மா போடு போடுன்னு போட்டு தள்ளுறானே. நம்ம வண்டி எங்க ஓட போகுது? நம்ம வண்டி மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா போச்சுன்னா சும்மா அது ஆசிரமம் போட்டுக்கிட்டு சம்போ மகாதேவான்னு இருப்பேன். ஐயோ கோபுரான், அந்த ஆசை இல்ல. இத போல அழகா ஒரு குடிசை போட்டுக்கிட்டு இந்த குடிசை வாழ் மக்களில் நானும் ஒருவனா இருப்பேன்னு சொல்றேன். உனக்கு எதுக்கு குடிசை? குழந்தையா குட்டியா? நல்லா இருக்கு. நீ சொல்றத பார்த்தா கடைசி வரைக்கும் நம்மள ஒண்டி கட்டையாவே இருக்க சொல்லிடுவோம். அப்படி ஒண்ணு இல்ல. சரி சரி, கொஞ்சம் என்ன இது? கஞ்சி நான் வச்சது. நீ வச்சதா? அப்ப ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் நம்ம வீட்டுல தோட்டத்துல காய்ச்சது, நல்ல காரமா இருக்கும். காரத்திலே நல்ல காரமா இருக்குமா? ஆரம்பமே காரமா இருக்கு. என்ன நல்ல காரமா இருக்கா? ஐயோ நல்ல காரமா இல்ல இல்ல, ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சம் சாப்பிடு. போதும் போதும், கொஞ்சம் சாப்பிடு முத்து. போதுமா? ஏற்கனவே வயிறு பானை மாதிரி இருக்கு. கஞ்சி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டே ரெண்டு உப்பு கல்லு கம்மியா போச்சு, அவ்வளவுதான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், உப்புடன் முகமலர்ந்து உபச்சரி துண்மை பேசி உப்பில்லா கூடிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமா, நீங்க தினம் இந்த கஞ்சி தான் சாப்பிடுறீங்களா? இல்ல, இது வந்து பணத்தை சேர்த்து வச்சு அதை ஜீரணிக்க முடியாதவன் சாப்பிட வேண்டிய பத்திய கஞ்சி. அதனால நீங்க சாப்பிடுறீங்களேன்னு கேட்டாங்க. என்ன பண்றது முத்து, கைக்கு தகுந்த முழந்தானே போட முடியும். ஆமா ஆமா, நிலைமைக்கு தகுந்த மாதிரிதான் பழக முடியும். இப்படித்தான் அப்பாவும் அடிக்கடி சொல்வார். உங்க அப்பாவே சொல்லுவார். சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? இதுக்குள்ள என்ன அவசியம்? இல்ல, சினிமா தியேட்டர் விட்டுருவாங்க, அந்த பக்கமா போனா ஏதாவது கிராக்கி கிடைக்கும், இல்லாட்டி போனா ராத்திரிக்கு வயிறு புரட்டி பண்ணுமே. அப்பா, ஏன் தான் பேசாம இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையா? ஓஹோ, கல்யாணம் முடிஞ்சு போச்சே. ஒரு கணவன் மனைவி கிட்ட எப்படி முத முதல்ல பேசுறதுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா லீலா? தூக்கமா? அத்தா, ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? லீலா, என்ன தொந்தரவு செய்யாத, எனக்கு பிரெயின் சரியா இல்ல. உங்க குழப்பத்துக்கு காரணம் நிறைய இருக்கு. என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? லீலா, என் நிம்மதியை கலைக்காத. சரி, இந்த பாலையாவது சாப்பிட்டுட்டு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பாலை நீயே குடிச்சிட்டு படுத்து தூங்கு. அத்தா, ஏன் நிக்கிற? படுத்து தூங்கு போ. கண்டேனே உன்னை கண்ணாலே, கண்டேனே உன்னை கண்ணாலே, காதல் ஜோதியே கண்டேனே உன்னை.
கண்ணாலே காதல் ஜோதியே காணாத இன்பம் எல்லாம் நீயே தந்தாயே காணாத இன்பம் எல்லாம் நீயே தந்தாயே கண்டேனே உன்னை கண்ணாலே கண்டேனே உன்னை கண்ணாலே காதல் ஜோதியே கண்டேனே உன்னை கண்ணாலே காதல் ஜோதியே காணாத இன்பம் எல்லாம் நீயே தந்தாயே காணாத இன்பம் எல்லாம் நீயே தந்தாயே கண்டேனே உன்னை கண்ணாலே கொண்டாயே உள்ளம் தன்னை உன் பேச்சிலே அள்ளி சென்றாயே அம்பை எல்லாம் கண்டீச்சிலே கொள்ளை கொண்டாயே உள்ளம் தன்னை உன் பேச்சிலே அள்ளி சென்றாயே அன்பை எல்லாம் கண்டீச்சிலே வண்டாக உன்னை சுற்றி பண்பாடலானேன் வண்டாக உன்னை சுற்றி பண்பாடலானேன் மனமே எனதாகை மானே மனம் வீசும் தேனே எனதாகை மானே நிலையான அன்பால் உன்னை வாழ்வோம் கண்டேனே உன்னை கண்ணாலே காதல் ஜோதியே காணாத இன்பம் எல்லாம் நீயே தந்தாயே கண்டேனே உன்னை கண்ணாலே அதெல்லாம் வச்சுக்காத வேலையை முடிச்சுக்கிட்டு தபாய்க்கிறிய அந்த வாஜா இங்க வலிக்காத வாஜாரா உடம்ப புடிச்சு எடுத்துரும்
மனோரமா இன்னும் ரெண்டு நிமிஷத்துல கண்ணை திறக்க போறா. அவ அழகில சொக்கி சரண்டராயி இந்த உலகத்திற்கு பறந்து செல்ல போகிறாயடா. ஷைலக் பொருடா பொரு. என்ன பைத்தியக்காரா என்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ள. லீலா நீ இங்கிருந்து எங்கே போக முடியும்? கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ, நான் போய் வைத்தியர் அழைச்சிட்டு வந்துடுறேன். கேட்டேன் நான் சொல்ல மாட்டேன்.
அப்படின்னா உங்க அப்பா இங்க இல்ல. அது சரி, வலி எப்படி இருக்கு? வண்டர்ஃபுல்லா இருக்கு. வலி எப்படி இருக்குதுன்னு கேட்டா என்னமோ பேசுறீங்களே. எப்படி இருந்தா என்ன? இதான் பக்கத்துல இருக்கேன், எனக்கு வலி இருக்குமா? ஐயோ, அனாவசியமா அப்பா மருந்து வாங்க போயிருக்காரு. இதுங்க அப்பாவை கூப்பிடுறேன். இந்த நேரத்துல அந்த பெரிய ஒரு அனாவசியமா இங்க எதுக்கு? அப்படி என்ன உடம்பு வலிக்காம படுத்துக்கங்க, இல்லன்னா அப்பாவை கூப்பிடுவேன். நான் பேசாம படுத்திருக்கேன், நீ பேசாம என் பக்கத்திலே உட்கார்ந்துருக்க. அது சரி, சாப்பிடறதுக்கு ஏதாவது சூடா கொண்டாட்டுமா? என் உடம்பே சூடா இருக்கு, எனக்கு எதுக்கு இப்ப சாப்பிடறதுக்கு? அப்படி என்ன ஜில்லுன்னு பச்சை தண்ணி கொண்டாரு. கொண்டாந்து அதை என் தலையில கொஞ்சம் ஊத்து. மனோரமாக என் அண்ணனின் காதலி, நான் துரோகி. ஆமாத்தே, அந்த சமயத்துல மட்டும் அத்தான் வல்லேன்னா டாக்டர்? எனக்கு அப்பவே தெரியும், அவன் தாடிய தடவும் போது அயோக்கிய ராஸ்கோல். அப்பா, யார் அவன்? என்ன மன்னிச்சிருங்கப்பா. எதுக்குடா உன்னை மன்னிக்கிறது? நீ தானடா டாக்டரை கண்டிச்சு என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. நீ பெரிய தியாகிடா. இல்லப்பா, நான் துரோகி. என்ன சொல்றான் இவன்? ஆமாப்பா, அந்த அயோக்கிய போய் டாக்டரோட சேர்ந்து என்னுடைய பகுத்தறிவை அடமான வச்சுட்டான். பகுத்தறிவை ஏன்டா நீ அடமான வைக்கிற? கேட்டியாடி கதைய, பகுத்தறிவு அடமான வச்சுட்டானா? அப்பா, அண்ணனை திருடனாக்கு உங்க பெட்டியில இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து அண்ணன் படுக்கையில போட்டது கூட நான் தான்ப்பா. இவன் என்ன சொல்றான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனை வீட்டை விட்டே துரத்திட்டீங்களே? ஆமா ஆமா, படிச்சு விட்டு கொஞ்சம் படரோமா படபடன்னு பேசுவான தவிர ரொம்ப நல்ல பையன். எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் தான் மாமா. ஆமா ஆமா, டாக்டர் கூட சேர்ந்துகிட்டு இந்த பையன் சுத்தும் போது இவன் கெட்டு குட்டி சோறா போன்னு எனக்கு தெரியும். என்ன வெயில், என்ன வெயில்! தொப்பி, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? இது ஓட்ட குடியுமா? எதை போன மாசம் புயல் அடிச்சது, எழுத்து பிடிச்சா ஒரு தம்பி உடஞ்சு போச்சு. போனா போது வேற ஓட்டுக்கிறேன். பாப்பாப்பா, எங்க போனாலும் வந்து சேர்றீங்கிற வடிவேலுக்கு. காந்தி நகருக்கு போகணும், போ. இந்த பக்கம் இப்படி பிடிப்போ, பிடிப்போ, பிடிப்போ. நிறுத்து 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 நிறுத்து, இதான் உள்ளவோ உள்ளவோ. தம்பி, நம்ம வண்டி கேட்டுக்குள்ள நுழையாது, நீங்க எங்கேயே இறங்கிட்டங்க. யாரான இவ்வளவு அகலத்து கேட்ட சரியா உள்ள போவதா? போடா போடா, போறியா போறா, போடா போகாதாமே. ஷாபா, இப்ப எப்படுறாப்பா வண்டி உள்ள வந்தது? நபரா என்ன புதுசா இருப்பானா? பெரிய நம்பி திருமா, நம்ம பெரிய நம்பி நம்ம பெரிய நம்பி இருக்குமா? திருட்டு அயோக்கிய பயன், நீ அரைச்சா வண்டி எடுத்துட்டு வந்த. ஏன்டா ஓ எழுத்து இப்படி போச்சு? ஓஹோ, அதான் கேட்டுக்குள்ளார வண்டி வராதுன்னீங்களா? நான் கவனிச்சுக்கிறேன். ஏய் கதாநாயகி, முடியாதீங்க, சீக்கிரம் முடியாது. யார் வந்துட்டேன் பாத்தியா? அப்புறம் எனக்கா கொஞ்சம் சாப்பிடுங்களேன். பரவாயில்ல, உன்கிட்ட ஒரு விஷயமா வந்தேன். என்ன விஷயம், சும்மா சொல்லு. எங்க அப்பாவுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல, அதனால அவருக்கு நான் என்ன வேலை தர போறேன்? அவருக்கு இல்ல லீலா, எனக்கு. உனக்கா? நீ எங்க வீட்டுல வேலை செய்வா? ரொம்ப கஷ்டமா இருந்தா பணம் வேணா தர. வேண்டாம் லீலா, என்னுடைய வீட்டுல நான் வேலை செய்ய மாட்டேன். சும்மா பணம் வாங்குறதை விட உழைச்சி பணம் வாங்க நல்லது. சேச்சே, எனக்கு என்னமோ இஷ்டம் இல்லை. எதுக்கு அத்தைய கேட்டு பாக்கலாம். அத்தை அத்தை என்ன லீலா? அத்தை, அடிக்கடி நான் மனோரமான்னு சொல்லுவேனே, அது இவதான். நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு வேலை கேக்குறா, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாளாம். வேலையா? வேலை நம்ம கொடுக்கலாம்,
பணம் மாமா தானே கொடுக்கணும். மாமா பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். ஆமா, சம்பளம் என்ன கேக்குறா? உங்க இஷ்டம். சரி வா, ஏதாவது போட்டு கொடுக்குறேன். ரொம்ப நன்றி லீலா. அதனால மனோரமாவுக்கும் முத்துவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என் கவலை தீர்ந்தது. அவங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு, அதனாலதான் இப்போ இந்த கல்யாணத்தை பத்தாச்சு வந்திருக்கு. அப்போ இந்த கல்யாணத்தை பத்தி திருப்தி தான் சொல்றீங்க? இதெல்லாம் இப்படி கேக்குறீங்க? நம்ம முத்து கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத நானா வேண்டாம்னு சொல்ல போறேன்? எதுக்கு இந்த கல்யாண சம்பந்தமா முத்துவையும் ஒரு வார்த்தை கேக்குறது நல்லதுன்னு தோணுது. இதெல்லாம முத்து கிட்ட கேட்கணும். நம்ம வார்த்தைய எப்பவுமே முத்து தட்டி நடக்க மாட்டானுங்க. சரிங்க, நான் சாயங்காலம் வந்து பாக்குறேன். குடிசையில் வாழ்ந்தாலும் கண்ணியமாத்தா இருக்கிறோம். கள்ளி, கஷ்டப்படுற என் ஆதரவு தந்தா இங்க காதல் விளையாட்ட விளையாடுறேன். காலமும் சூழ்நிலையும் உன் வரட்டு வேதாந்தம் எனக்கு போய்விடுங்கிருந்து போகிறேன். மனோரமா போகிறேன். போவதற்கு முன் ஒன்று கூற. ஒன்றும் கூறவும் வேண்டாம், குழப்பவும் வேண்டாம், போய்விடு. ஆத்திரம் ஆவேசத்தை தூண்டிவிடும், உண்மையை மறைக்க முட்டுக்கட்டை. போதும் மனோரமா, உன் அன்பை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இங்கு வரவில்லை. என்னை பிணமாக்கலாம் என்று வந்தாயா? மதியிடந்து பேசுகிறாய் மனோரமா. கண்ணியர்களை ஏமாற்றுவதில் கை தேர்ந்த மனோரமா, என் ஆத்திரத்தை கிளப்பாதே. உன் ஆத்திரம் என்ன என்ன செய்துவிடும்? மனோரமா பேசிவிட்டாய? என்ன முத்து, நாங்க உன் கையுமா முடிவு பண்ணிட்டோம். குப்சாமி எல்லாம் சொன்னாரா? உங்கள் முடிவு தவறுன்னு சொல்றியா? தவறு என்னுடையது. நீங்கள் அன்பு கொண்டிருக்கும் இந்த ரிக்ஷா பிறந்தவன் அல்ல. என்ன? ஆத்திரப்படாதே, என்னோடு உலவிக் கொண்டிருக்கும் என் சொந்த பெயர் கருணாகர். இனிமே நான் உங்ககிட்ட என்ன கேட்கறது? ஏழை மாதிரி வேஷம் போட்டு எங்களை எல்லாம் பைத்தியக்காரங்களாக்கிறது போதாது. முகத்தை முடிச்சாலும் பாவம். ஐயா, செல்வந்தர் வீட்டிலே பிறந்து விட்டேன் என்பதற்காக என்னை வெறுப்பது நியாயமா? நான் மாளிகையிலே பிறந்தேன், ஆனால் வீதியோரத்திலே விலா எலும்பு தெரிய வேதனையோடு வயிறு வளர்க்கும் பாமரர்களின் நிலையை உணர்ந்து என் சகல சுகபோகங்களையும் துறந்தேன்.
அணை போட வழி என்ன வந்து தேடி அலைந்து கொண்டிருந்தேன். பணம் படைத்தவர்கள் எல்லாம் பாவிகளந்துதானே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் இரும்பு மனம் கொண்டவர்கள் மத்தியில் இரக்க மனம் கொண்டவர்கள் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் நான் சொல்லும் வார்த்தைகளுக்கு உங்களிடம் நியாயம் பிறக்கவே பிறக்காது. அப்படின்னா நீ பணக்காரனா பிறந்து அதை மறைச்சு வச்சு எங்களோட பழகினது தவறு இல்லையா? அதற்காக உங்களிடம் மந்தாடி மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். நான் பணக்காரன் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் எல்லாம் இத்தனை அன்போடு என்னுடன் பழகி இருக்க மாட்டீர்கள். இப்போதும் நான் மாளிகை வாசத்தை விரும்பவில்லை. மண்குடிசையிலே வாழும் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு தொண்டு செய்து காலம் கழிக்கப் போகிறேன். மாளிகை கருணாகரன் மறைந்து விட்டான். ரிக்ஷாமுத்து உதயமாகி விட்டான். இனி வறுமையிலே வாடும் மக்கள் தான் என் பெற்றோர். பாலி உலகை நான் காணும் இன்ப உலகம். நல்லவர்கள் தான் நான் வணங்கும் தெய்வம். என்னை மன்னித்து விடுங்கள், நான் வருகிறேன். இல்லை முத்து, பணக்காரங்க எல்லாரும் பாவீங்கன்னு நான் வைராக்கியமா இருந்தேன். ஆனா அதுல உன்ன போல நல்லவங்களும் இருக்காங்கன்னு நிரூபிச்சுட்டேன். நீ இப்போ ஏழைங்க கண்ணீரை துடைக்க உன்னை போல நல்ல மனசு படைச்சவங்க தான்ப்பா நாட்டுக்கு வேணும். கடைசியா ஒன்னு கேட்கறேன், என்னோட மக மனோரமாவை நீ கல்யாணம் செஞ்சுக்க பார்த்து சொல்லு. நீங்க என்னங்க இதோ போய் முத்து கிட்ட கேக்குறீங்க? சிரிக்கிறதுல இருந்தே சரின்னு தெரிஞ்சுக்க வேணா. இனிமே கல்யாணத்துக்கு நாள் வைக்க வேண்டியதுதான். இந்தாங்க சாப்பிடுங்க. உனக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல பாரு. இனிமே நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்தது. நீ வேலைக்கும் போக வேண்டியதில்ல. உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். கல்யாணமா? ஆமா. வேண்டாப்பா. என்ன மாதிரி? உனக்கு புருஷனா வரப்போறது நம்ம ரிக்ஷாக்கார முத்து தான். அவரு அவன் எல்லா வகையும் நல்லவன் நினைச்சுதான் இந்த ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வெளியில போயிட்டு வந்து அப்புறம் விவரமா சொல்றேன். நீ சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருந்தா அம்மா. முத்து பணக்காரன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சா இந்த கல்யாணம் நடக்கவா போகுது? தோடுடைய செவி என் விடையறிய தூவன் மதிசூடி தோடுடைய செவி என்னடா இப்படி கொண்டாந்து இருக்கிற பூஜை கேசமா? போடா ஐயோக்கிய பயல. இனிமே நான் பூஜைக்குன்னு கேட்டேன், இப்படி கொண்டாந்து கொடுக்கப்படாது. சரி, கொஞ்சோண்டு பூ, சரி, ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு. சரி, இந்த இதெல்லாம் கொண்டு போய் வச்சிருந்தா அப்புறம் நான் பேசும் போது கூடு. சரி, ஒரு படம் எங்க எடுத்து ஓடுற மணிய தொலைக்கிட்டு பயல தொடக்கடா தேஞ்சு போவாது. தொடக்கப்படாது. சரி, என் உத்தரவு இல்லாம பூஜாரையில இருந்து ஒண்ணும் எடுக்கப்படாது. கண்ணமுடி சாமி கும்பிடுங்க. முடிய நாளை பூஜை பண்ண போது. சரி, தூவன் மாதி சூடி சாமி ஐயா அப்பனே. மணியடி 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 மணியடி. ஓம் தற்புருவே சரணம் பொருளாதா சரணம் சரணம் சரணம். என்ன சிரிப்பு? என்னடா சிரிப்பு? திடீர்னு சூடம் போட மாட்டேங்குது. அது நினைச்சு வச்சேன். அப்பனே பரமசிவம், அநேக நாளா இந்த பக்தன் உன்னை கும்பிட்டுக்கிட்டு வர்றேனே, இந்த இரும்ப தங்கமாக்குற ரகசியத்தை எனக்கு சொல்லி கொடுக்கப்படாதா? எனக்கு பிறகு உன்னை கும்பிட ஆரம்பிச்சவன்லாம் எப்படியோ எப்படியோ ஆயிட்டானே. நான் இரும்பும் கையுமா தானே இருக்கிறேன் கடவுளே. ஒரே காப்புல மாட்டி ஊர்வலம் கொண்டு போக போறாங்கப்பா. ஊர்வலம் அழைச்சிட்டு போறவன் என்னப்பா விளையாடுற? அந்த வேலாயுதம் இந்த ஊர்ல தான் இருக்கான். வேலாயுதம் இந்த ஊர்ல இருக்கான். அது மட்டுமா, உன் மகன் இருக்கான அந்த ரிக்ஷா கரப்பைய அவனுக்கும் வேலாயுத மகளுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுப்பா. போச்சுடா போச்சுடா. அச்சோயோ, என் மகனுக்கும் அவன் மகளுக்கும் கல்யாணமா? ஆமா. ஏண்டா கல்யாணம் நடந்து போச்சுன்னா ரகசியம் எல்லாம் வெளியில வந்துருவாடா? கண்டிப்பா. நம்ம மனுஷனா வாழ முடியாதா? முடியாது. அச்சோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டாடே கோயிந்தா, இதுக்கு ஒரு யோசனை சொல்லுடா. ஆரம்பத்திலேருந்து உன் யோசனை படிதான் வந்திருக்கேன்.
சொல்லுடா ஏதாவது ஒண்ணு சீக்கிரம் சொல்றா. சரி மாடி கடங்களை வச்சுக்கோ, நான் முடிச்சிடுறேன், நீ கவலைப்பட. அப்பா நான் என்னடா பண்ணுவேன், நான் எதிரா பண்ணுவேன். என்னங்க இது, மாலை வாங்கிட்டு வரேன் போயிட்டு ஆளே மாறி வந்துட்டீங்களே. ஆமா தாடி எங்க? தாடி பணால் இனிமே நம்மால இந்த உலகத்துக்கு நன்மையை தவிர தீமையே கிடையாது. அதாவது பழைய சைல செத்து போயிட்டு பழைய கம்பவுண்டர் கன்சாமியா ரோஜா. உன் பேரு என்னப்பா? கன்சாமி. உங்க பேரு? கோசி. உங்க பேரு என்னம்மா? கோசி. நீங்க இருவரும் தம்பதியில் ஆவ மனப்பூர்வமா சம்மந்தம் தானே? சம்மந்தம். அப்ப இதுல கையெழுத்து போடுங்க. இது யாரம்மா? ஓ அண்ணியா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு. அம்மா ஓடு 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 ஓடு.
கத்தியை கட்டி தூக்கிட்டு போறாங்க. அந்த இடம் கூட தெரியல. வாங்க வாங்க. மரியாதையா சொல்றேன், நீ உங்க அப்பா ஊரை விட்டு ஓடி போயிடணும். இல்ல தலை எடுத்து புரியோ? ஆமா. யார் இல்லாத நேரம் பார்த்து ஒரு பெண்ணை பலவந்தமா தூக்கிட்டு வந்து மிரட்டிய உனக்கு வெக்கம் இல்ல? அச்சே வாய போடு. உன் உருட்டலுக்கு மிரட்டலுக்கு இந்த வடிவேல பயப்பட மாட்டான். அந்த வார்த்தையதான் நானும் உனக்கு திருப்பி சொல்றேன். வாய மூடு. என் மகனை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா பண்றீங்க சதி. இவ்வளவு நாளா ரிக்ஷா இழுத்துக்கிட்டு இருந்தானே, அப்ப இந்த மரமண்டையில உறுத்தலையா? இப்போ மகன மகன் தவா என் மகனை நடுத்ததுல அலைய விடுவேன், காது கையை உடச்சு வீட்டுல போட்டு வைப்பேன். அதை கேட்க நீ யாரு? கல்யாணம் செய்துக்கிறது என் சொந்த விஷயம், அது கேட்க நீ யாரு? யார கேட்டு இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்ச? எங்க அப்பாவை கேட்டு. ஒப்பா சொன்னா உங்ககிட்ட எனக்கு என்ன அனாவசியமான பேச்சு? இந்த கல்யாணம் நடக்கப்படாதுன்னு நான் சொல்றேன். நடந்தே தீர்மானம் நான் சொல்றேன். நீ சொல்லிக்கிட்டே இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. வேலாயுதம் வீணா பிடிவாதம் பண்ணி உடம்ப புண்ணாக்கிக்கார். நீ எதுடா பிடிவாதம்? உங்க தொல்லையே இல்லாம என் மகளை கஷ்டப்பட்டு வளர்த்த அவளுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து வச்சு பார்க்கலாம்னு பார்த்தா அது பிடிக்காம என்ன இப்படி கொண்டு வந்து கட்டி வச்சு பயமுறுத்துறீங்களே, இது பிடிவாதமா? வேற எதுடா பிடிவாதம்? சரதா நிறுத்து. மருமகனை ஆக்கிக்கலாம்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறியே, அவன் யாரு தெரியுமா? அட பைத்தியக்காரா, அவன் என் மகன். நீ யார சொல்ற? உங்க அப்புறம் யார் சொல்லுவேன்? ரிக்ஷா வண்டி இழுக்கிறானே அவன் என் மகன். முத்து ஓ மகனா? ஆமா. ஏன் யா முழிக்கிற? எதிரியோட மகன் கேட்டதை என்ன செய்யறதுன்னு புரியலையா? புரியாம என்ன, ஒரு குலகாரனுக்கு நல்ல மகன் பிறந்திருக்கானே ஆச்சரியப்படுறேன். அப்படின்னா சுத்தம் நல்லவன், அவன் குப்பையில கிடந்தாலும் மாணிக்கும். பையனுடைய குலத்தை பத்தி நாங்க கேட்கல, ஆனா உன் மகளை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓட சொன்னமே அதுக்கு நீ என்ன சொல்ற? அப்படி கேடுறான் முன்ன ஊரை விட்டு ஓடுறானு. என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறதில்ல. அவ்வளவு ஆணவமா உனக்கு? இங்க பா. அப்பா உங்களை இந்த நிலைமையிலேயா பார்க்கணும்? குலகாரப்பாவிங்களா, இன்னுமா உங்களுக்கு இந்த ரத்த வரி அடங்கல? என் மகன் உங்களுக்கு என்னடா பண்ணா? அவளையும் கொண்டு வந்து சித்திரவதப்படுத்துறீங்க. அது மட்டுமல்ல, உன் கண்ணு முன்னாடியே உன் மகளப்பா. ஆமா, ஒழுங்கா இந்த ஊரை விட்டு ஓடுறியா இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்த? ஒரே கேள்வி. அப்பா என் உயிருக்காக நீங்க கவலைப்படாதீங்க, கடமைக்காக ஒரு மகன். உன் முடிவை பத்தி அவரை விட்டுடுங்க, வேணுமன்னா என்னை கொல்லுங்க, சித்திரவதைங்க. கடமைக்காக ஒரு மகன். அவரை விட்டுடுங்க, வேணுமன்னா என்னை கொல்லுங்க, அதை பண்ணுங்க. எங்க அப்பாவை மட்டும் விட்டுடுங்க, எங்க அப்பாவை விட்டுடுங்க. அப்பா ஒளிபடந்த உலகம் கண்களுக்கு இருளடைய போகிறது. நெருங்கினால் பிணமாகி விடுவார். எங்கே ஓடுகிறீர்? மனித சமுதாயத்தின் முதல் எதிரிகளை உங்களிடம் நீதி நேர்மை ஈவு இரக்கம் பச்சாதாபம் அத்தனையும் அற்று போய்விட்டதா, அல்லது அறவே வற்றி போய்விட்டதா? கண்ணீரை குணமாக்கி காட்சி தரும் இந்த கருணாமூர்த்தி உங்களுக்கு கிடைத்த தவறென்ன? இவரை இங்கு கொண்டு வந்து மிரட்ட வேண்டியது தர்மம் என்ன? அமைதியால் சாதிக்க முடியாத காரியத்தை அக்கிரமத்தால் சாதித்து விட முடியும் என்ற தவறான கருத்து கொண்டு மிருகதறி பிடித்தலையும் காட்டு மிராண்டிகளே, இதென்ன வீடா கொலைக்களமா? ஏன் மௌனம் அதிக்கிறீர்கள்? வினாடிக்கு வினாடி வினோதமாக பேசும் விசித்திர தந்தையே ஏன் இப்போது பேசவில்லை? யாருக்கும் தெரியாத ரகசியம் அம்பலமாகி பவனி வரப்போகிறதே என்ற பயமா, அல்லது சுக வாழ்க்கை பறிபோய் விடுமே என்ற அச்சமா? முத்து, இந்த குலகார பாவிங்களால பதில் சொல்லியாது. என்ன? இதோ இருக்கானே வடிவேலு, இவன் பணப்பேராசினால சொந்த தங்கன்னு கூட பார்க்காம என் மனைவி காமாட்சிக்கு விஷமிச்சு கொண்ட சண்டாளன். என் தந்தை ஒரு கொலைகாரரா? நான் கொலைகாரரின் மகனா? ஐயோ, அவரை அப்பா வந்து அழைத்த நாக்கு இரண்டு துண்டாக வெட்டினாலும் கவலை இல்லை. அது மட்டுமல்ல முத்து, பச்சை குழந்தை மனோரமா அம்மா அம்மா வென்று அலற அலற அவள் தாயை கொலை செய்த உன் அப்பனுக்கு உடந்தை இந்த கோவில். ஐயோ அம்மா அம்மா, அந்த கோர காட்சியை நினைத்தாலே நெஞ்சம் குமுறுகிறது.
பசுவும் கன்றும் வாழ சகிச்சாது, காசுக்காக கன்றை விட்டு பசுவை கொலை செய்யும் கசாப்பு கடைக்காரனை போல அல்லவா சேயை பிரித்து தாயை கொலை செய்திருக்கிறீர்கள். பஞ்சமா பாதகங்களில் ஒன்றான கொலை என்னும் பாவத்தை தன் சொந்த தங்கையிடமே பரீட்சித்து பார்த்த பாதகரே, காசுக்காக ஒரு உயிரை பலி வாங்குகிறோம் என்ற எண்ணம் உமது நெஞ்சத்தில் திளவாவது ஏற்படவில்லை? நீதி நேர்மைக்காக என்னை போன்ற ஒருவன் கொலைகாரனாக மாறினாலும் கவலை இல்லை. உமது எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறேன். உன் போன்ற பாதகர்கள் இனி இந்த உலகத்தில் நடமாடவே கூடாது. தம்பி தம்பி தம்பி, ஐயோ நான் உனக்கு இல்லடா, இவ்வளவு காரணம் இந்த கோயந்தம்மையா? என்னையா காட்டு கொடுத்த பாக்குற? கொடுத்து கொள்ளது அந்த சண்டால கோயந்த கோயந்த மனோரமா மனோரமா, உன் தாய் முகத்துல நீ முடிக்க முடியாதபடி உன் தாய்கிட்ட இருந்து ஒன்னெல்லாம் பிரிச்சுட்டேம்மா. சந்தோஷமா நீ உன் தகப்பனு வாழ வேண்டிய சந்தர்ப்பத்துல இந்த நிலைமையில கொண்டாந்து வச்சுட்டு பாவிய நீ மன்னிச்சுக்கம்மா, மன்னிச்சுக்க தாயே மன்னிச்சுக்கருணாகரா. தம்பி மனசு புரிஞ்சுக்காதபடி உன்ன கூட நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இருக்கிற பணத்தை வச்சு ஏழைகளை எல்லாம் காப்பாத்தப்பா, ஏழைகளை எல்லாம் காப்பாத்து அம்மா. மனோரமா மனோரமா அம்மா, கல்யாணத்தை பிரிக்க நினைச்ச இந்த பாவி கையாலேயே
ஒரு நல்ல காரியத்தை செய்திருந்தம்மா. மனோரமா ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழுங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க, சந்தோஷமா வாழுங்க. மனோரமா என் கடைசி ஆசைம்மா, என்ன மாமான்னு கூப்பிடம்மா. மாமா மாமா நான் சொல்லும் ரகசியம் கண் காணும் அதிசயம் நன்றாக எண்ணி பாருங்க. இதை அவசியம் 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 அவசியம். நடைபாதை மீதிலே குடியிருக்கும் ஏழைகளின் துயத்தீர செய்யணும். கொளுத்துகிற வெயிலிலே நடைபாதை மீதிலே குடியிருக்கும் ஏழைகளின் துயத்தீர செய்யணும். குணமுள்ள சீமான்கள் பணம் காசு உதவணும். குணமுள்ள சீமான்கள் பணம் காசு உதவணும். குடியிருக்க வீடு தந்து விளக்கேற்றி வைக்கணும். நான் சொல்லும் ரகசியம் கண் காணும் அதிசயம் நகை எண்ணி பாருங்க. இதை அவசியம் 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 அவசியம். பாடுபடும் ஏழைகள் பசியின்றி வாழவே பணக்காரர் முன்வந்து உணவளிக்க வேணுமே. பசியின்றி வாழவே பணக்காரர் முன்வந்து உணவளிக்க வேணுமே. உடையில்ந்து வாழ்வோரின் தன்மானம் காக்கவே. உடையில்ந்து வாழ்வோரின் தன்மானம் காக்கவே. உடையளித்து அன்போடு உதவி செய்ய வேணுமே. நான் சொல்லும் ரகசியம் கண் காணும் அதிசயம் நன்றாக எண்ணி பாருங்க. இதை அவசியம் 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 அவசியம்.